சூரியனுங்கிறதே வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க திருக்கல்யாணம் இவ்வளவு நாள் வந்து சூரிய சம்ஹார நேத்து. அப்போ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு சூரியனை அழித்து மக்களுக்காக தானே அந்த ஒரு அமைப்பு. அப்ப அதுல விரதம் இருக்கும் போது நம்மளும் அதுல ஈடுபட்டிருக்கோம், அந்த உலகத்துல நம்மளும் வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு விஷயம் தான் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஏன்னா உடல் சுத்தமாகும், உள்ளம் சுத்தமாகும், வீடு மனை எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா சுத்தத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஓகே, அப்ப இந்த சஷ்டி விரதம் முருகனுக்கு வந்து மூன்று விதமான விரதங்கள் ரொம்ப முக்கியம், மூணு விதமான விரதங்கள். அதுல திதிகள்ல சஷ்டி விரதம், திதின்னு எடுத்தீங்கன்னா சஷ்டி விரதம், நட்சத்திரத்துல கார்த்திகை, மூன்று விதமானதான் முருகனுக்கு அமைப்பு. கிழமையில செவ்வாய், செவ்வாய் இந்த மூணு சேர்த்துன ஒரு அமைப்பு வந்து அவருக்கு உண்டான பங்களிப்பு. அப்ப இந்த மூன்று விஷயமே செவ்வாய்க்கிழமையில அப்படி ஒரு செவ்வாய்க்கிழமையில முருகனை நீங்க நல்லா வழிபடலாம். கோயிலுக்கு போங்க, செவ்வாய் தோறும் கோயிலுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் செவ்வாய்க்கிழமை போகாம இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி சஷ்டி திதியில விரதம் இருக்காங்க, எதுவுமே வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்து கார்த்திகை அந்த விரதங்கள். அப்போ மூன்று விஷயங்கள் முருகனுக்கு உயர்ந்தது. அடுத்து மாதம் இருமுறை வரக்கூடிய, இப்போ வந்து அமாவாசை அடுத்து வரும் சஷ்டி, இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வர சஷ்டி வந்து சுக்ல வச்ச சஷ்டி. ஒரு அமாவாசைக்கு அப்புறம் வர சஷ்டி வந்து சுக்ல வச்ச சஷ்டி. பௌர்ணமிக்கு அப்புறம் வர சஷ்டி வந்து கிருஷ்ண பட்ச சஷ்டி. இதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை பார்க்கும்போது சுக்ல பட்ச திதி கிருஷ்ணபட்ச, இது எது எதுக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய சஷ்டிக்கு என்ன பலன், பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சஷ்டிக்கு என்ன பலன், இதை தெரிஞ்சுதான் நம்ம விரதம் இருக்கோம். அப்போ அந்த அதோடைய விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு விளக்கம். இப்போ இதை மட்டும் நீங்கள் தெரிய, ரெண்டு விஷயமே ரொம்ப நல்ல விஷயம். இதில் சுக்லபட்சமும் அதில் கிருஷ்ணபட்சமும் ரொம்ப விசேஷம்தான், அதில் எந்த ஒரு விதமான ஒரு அமைப்பும் கிடையாது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் சிவகோத்திரம், சிவகோத்திரம் சொல்றாங்க, பெருமாள் இந்த கோத்திரம் சொல்றாங்க, அந்த கோத்திரத்தை பிரிக்கக்கூடியது. புரியுதுங்களா? அப்ப அப்ப இந்த இவங்களுக்குள்ளேயே நம்ம நம்மளுடைய இதே கோத்திரமா பிரிக்கும் போது கடவுளுக்கும் அது திதிகளுக்கு இருக்கு, நட்சத்திரத்திற்கு எல்லாத்துக்குமே இருக்கு கோத்திரம். ஓகே, அப்ப அந்த ரீதியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதிகளை பலப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப அதுல சஷ்டி திதிதான். அதுல வாகனம் வாங்குதல் ரொம்ப விசேஷம். ஒரு சஷ்டி திதியில வாகனம் வாங்குறது, மருத்துவ தொழில் செய்யறவங்க எக்ஸாம் எழுதுறது, மருத்துவ தொழில் தொடங்குறது. மெயினான விஷயம் செவ்வாய் என்றால் மருத்துவம். இன்னைக்கு எங்கிட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு MBBS எழுதலாமா, செவ்வாய் பலமா இருக்கணும், செவ்வாயும் குரு ரொம்ப பலமா இருந்தா தான் அவங்க வந்து MBBS படிக்க முடியும். செவ்வாயும் கேதுவும் பலமா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த சித்த டாக்டர் அந்த மாதிரி ஆக முடியும். செவ்வாய் சூரியன் பலமா இருந்தா நல்லா ஒரு ரீச்சுக்கே போயிடலாம். இப்படி ஒவ்வொன்னோட செவ்வாய் சேர்ந்து பலம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அதை ரீச் பண்ண முடியும். அப்ப இந்த சஷ்டியில வந்து எனக்கு கிரகங்கள் கெட்டு போயிருக்கு அப்படிங்கும் போது சஷ்டி விரதம், எதுவுமே இல்லைன்னா ஏதோ ஒண்ணு வலி இருக்கும் இல்லையா, அதனால சட்ட சிக்கல எத்தனையோ ஒரு சொல்றாங்களே எனக்கு ஏதோ ஒரு வலி சொல். அந்த மாதிரி சஷ்டியில விரதம்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப வாகனம் யோகம் இருக்கு, வீடு யோகம் இருக்கும், அடுத்தது மருத்துவ தொழிலுக்கு உகந்த நாள் அந்த விரதம் இருந்தா மருத்துவ தொழில் செய்யலாம். அடுத்தது ஒரு வேலைக்கு சேர்ந்து நீங்க செய்யலாம், வீட்டுக்கு இப்ப வீடு வாங்குறதுலயும் வீடு வாங்குறது, அந்த மருத்துவ தொழிலுக்கு வேலைக்கு செய்யறது, ஒரு ஆபீஸ் போறது, இது எல்லாமே அந்த சஷ்டி திதியில உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக அமையுது. அப்ப இந்த சஷ்டி அப்படிங்கிறது முக்கியமா கொடுக்கப்படுறது வந்து முருகனுக்கு உகந்தது, முருகனை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும், ஆண்கள் ரொம்ப ரொம்ப பலமா இருப்பீங்க. மெயினான விஷயம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது, விரதம் இருந்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது, சந்தேகங்கள் எழும்பாது, அவங்க மன நிம்மதியோட வாழ முடியும். அதுதான் மெயினான விஷயம். குழந்தைகளுக்கு இப்போ பிறக்கும் போதே ஒரு ஒரு பிரச்சனையோட பிறக்கிறாங்க, அடிக்கடி ஸ்கின் அலர்ஜி வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பா அந்த ஒரு நேரம் விரதம் இருந்தால் ஸ்கின் அலர்ஜி சரியா போயிடும். இதெல்லாமே இந்த விரதத்தினால உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கடகட சதுர்த்தி. இப்போ சங்கடகட சதுர்த்தி அப்படிங்கிறதும் சதுர்த்தியும் ஒரு நிலையானதுதான். அப்போ சங்கடங்கள்